முதல்ல வாசகசாலைக்கு நன்றி. நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் என்னோடய தொகுப்புக்கு நடக்கும்னு இப்போது ஒரு போன மாதம் வரைக்கும் கூட நான் எதிர்பார்க்கலை. ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரே ஒரு காலில் இந்த இன்றைக்கி இங்கே வந்து நான் பேசிகிட்ருக்கேன்னா அது எனக்கே பெரிய வியப்பான விஷயந்தான். வாசகசாலையோட 65வது நிகழ்வுன்னு சொன்னாங்க. தமரைப்படுத்தி சார் ஏற்கனவே சொன்னார் 65 நிகழ்வு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, தொடர்ந்து நடத்துறது அதை விட எவ்வளோ பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இளங்கோ சார் இங்கே இருக்கார், நானே ப்ளீட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ளீட்ஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் அவங்கள நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து நடத்துறதுல எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ சவால் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அளவுக்கு அது ஒரு ஓப்பனாக ஒரு நிகழ்வு நடத்துகிறோம்னாலே எத்தனை பேர் வராங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நானும் சென்னையில் தான் இருக்கேன். ஓப்பனாக சொல்லணுன்னா நானே அதிகமாக இங்கே இருக்கிற ஈவெண்ட்டுக்கே வர கிடையாது. நான் ஈவெண்ட்டுக்கு வராதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது, அது இங்கே நான் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வாசக பார்வை அளித்த அமுதசாந்தி அவங்களுக்கு மிக்க நன்றி. அட்டைப்படம் வந்து இது அவன் தான் சசிகுமார் ஃப்ரெண்டு தான், அவங்களோட அட்டைப்படம் அது. அவன் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபரு ப்ளஸ் ஃபோட்டோகிராஃபி இது பண்ணிட்டுருக்கான், அது அவர் பண்ணது. தாமரபதி சார் இப்படி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல. உண்மையாக சொல்லணுன்னா அருண் வந்து எனக்கு ஈவெண்ட் இன்வைட் ஃபோட்டோ அனுப்பும்போது தான் இவர் கொடுக்குறாருன்னு தெரியும். இவரோட உருமணல் சிறுநெடுஞ்சி புத்தகத்துக்கும் என்னோடய புத்தகத்துக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் விமர்சன கூட்டம் ஒரே நாள் தான் நடந்தது. அது ஒன்று தான் எனக்கும் அவருக்குமான தொடர்பே, அது தவிர வர்றதும் கிடையாது. தப்பு தர வின் பண்ணிங்க சாரி. அதுவும் என்னோடய இந்த உபரியின் கவிதைகளும் ஒரே இதில் தான் விமர்சனம் நடந்தது. அப்போ அது ஒன்று தான் எனக்கும் அவருக்குமான தொடர்பு. ஆனால் நான் அவர் ஃபேஸ்புக்கில் போடுற கவிதைகளும் படிச்சிருக்கேன், புறவியில் அவரது தொடர்ந்து வந்துட்டுருக்கு, நான் அதில் படிக்கிறேன். அவரது என்ன ஒன்றுனா அவர் வந்து அவரோட மொழி எனக்கு தெரியும், அவர் படித்திருக்கிறதுனால தொடர்ந்து. அதே மாதிரி அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு இலக்கியத்தில் அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அப்பயே வந்துருச்சு. ப்ரிப்பேர் ஆகி உள்ளே போயிடு, எது சொன்னாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ, கற்றுக்கிறதுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இங்கே வந்து உக்காந்துட்டேன். இல்லை அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ நான் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு விமர்சனமோ இல்லை ஒரு பாசக பார்வையோ கொடுக்கறதுக்கும் நீங்கள் தான் அனுபவம் உள்ளவங்க. இப்போ இவங்க இளங்கோவனா இருக்காங்க, நீங்களாக இருக்கீங்களா, வெல்கனஸ் சார் இருக்காரு, நீங்கள் பேசுகிறதுக்கு நான் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. நீங்கள் தார்மீகமாக ஒரு கேள்வி என்கிட்ட வைக்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்லணுன்றப்போ அதுக்கு நானும் தயாராக தானே வரணும். அது பதில் இல்லைன்றப்போ நான் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு தான் போகணும், வேறு இது கிடையாது. இந்த தொகுப்பு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்ணம்மாள் மனோகரன் மேடம். ஏன்னா வாசகசாலையோட கவிதை நிகழ்ச்சி அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். அது ஆடியோவில் நல்லாயிருக்கும், நைட்டு கேட்கும்போது 10 மணிக்கு லைவில் வரும், அது 10 மணிக்கு தான் நினைக்கிறேன் லைவில் வரும். ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு எடுத்து பேசுகிறதில்ல, அதில் வந்து 294வது நிகழ்வு என்னோடய கவிதையை பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு வருஷமாக தெரியாது 2020 மார்ச்சில் நினைக்கிறேன் நம்ம கொரோனா லாக்டவுன் போன டைம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஆடியோவில் நம்ம கவிதையை பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வரும்போது தான் அதை எடுத்து பார்க்கும்போது தான் அது வரைக்கும் நான் எனக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இல்லையா வெல்கன், நம்ம எழுதுகிறோம் ஒரு அந்த நேரத்தில் அது தெரில எனக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு மனநிலையில் எழுதுகிறோம். ஆனால் அது கவிதையான்றதை நான் மறுநாள் படித்து பார்க்கும்போதே நமக்கு அந்த கேள்வி வந்து உழுந்துடும், தானாகவே வந்து ஊந்துடும். அது இம்மா இதை புத்தகமாக தொகுத்து போடலாமா வேணாமா, முதல் தொகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு, அவங்க எல்லோரும் அது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி நம்ம எழுதியிருக்கோமான்ற ஒரு கேள்வி வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு எனக்கு. அவங்க அந்த கவிதையை யாரும் இங்கே ஆச்சுதான் சொல்லலை. அந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற ஒருத்தரோட குடிப்பழக்கத்தை நியாயப்படுத்துகிற கவிதை எது, அதான் ஜொமேட்டோ ஸ்விக்கி ரெண்டு பேருமே தான். ஆன்லைன் டெலிவரி பண்ணுறவங்களோட ஒரு நைட்டு அவங்க பசங்களோட நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அது. அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு அது எனக்கு அன்னைக்கு வந்து அது எழுதுன அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மழையில் எனக்கு ஸ்விக்கி டெலிவரி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு.
நைட்டு ஒரு 9:30 இருக்கும், எனக்கு ஸ்விக்கி டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். அவரை பார்க்கும்போது வந்து எனக்கு இவ்வளோ மழையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு தோன்றப்போ வந்து அது இவன் வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவான்னு யோசித்தப்போ அந்த கவிதை அது அன்றைக்கி நைட்டு அதை எழுதிட்டேன். ஆனால் அது வந்து சார் சொன்ன மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாக்கா உரைநடை தன்மையாக தான் இருக்கும் அந்த கவிதையுமே. ஆ சரி, அந்த கவிதையை படிக்கும்போது என்னுடைய புறவியில் வந்து அந்த சுமாட்டோ கவிதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, எனக்கு என்னன்னா நான் பேசும்போது என்னோட கவிதையை நான் உதாரணமாக சொல்லக்கூடாது. சரி, அது ஒரு அரசியல் ஆகிடும். சரிதான், நான் சொல்லலை. நான் அது எழுதும்போது எனக்கு அது உரைநடைத்தன்மையாக தான் இருக்கும். அது அது ஆனால் முழுசாக அதாவது அப்பாவுக்கும் அப்பாவுக்கு பையன் பையனும் பொண்ணும் அது ஒரு உரையாடலாகவே இருக்கும் அது முழுக்காக. அந்த மாதிரி வந்து அன்றைக்கே அதை எழுதிட்டேன். ஆனால் சார் சொன்ன அதே கேள்வி எனக்கும் தோணுச்சு, இதை நம்ம எழுதிட்டோம் ஆனால் படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா உரைநடையாகவே தான் இருக்குது, இதை எப்படி கவிதையாக மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே சொல்ல போனால் தெரியலதா அது எப்படி கவிதை இன்னும் கவிதை எப்படி மாற்றுறதில்ல. ஒரு கட்டத்தில் நம்மளோட யோசிக்கும் திறனோட அளவை தாண்டி யோசிக்க முடியல. இப்போ வேல்கண்ணன் சொன்ன மாதிரி அதை வேறு ஒரு எடிட்டருக்கு எடிட்டிங்க்கு வேறு யார்ட்டையோ கொடுத்துருந்தாலோ இல்லை அது வேறு மாதிரி மாற்றியிருந்தாலோ இன்னும் அது நல்ல கவிதையாக வந்திருக்கக்கூடுன்னு ஒரு இயக்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ஐலான் ஆசிஃபா கவிதையும் எனக்கு அதே ஒரு மனசுக்குள்ளார அது இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு இன்னுமே அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, உள்ள இல்லை இதில். ஆனால் இது அதில் என்னென்னா எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா எனக்கு யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுன்றது அது ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி வரும். ஏன்னா முன்னாடி ஒரு வாட்டி அப்படி பண்ணிட்டு தான் பேரெலாம் சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா நிறையா மாற்றினாங்க, அதில் மாற்றினதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டு பேருக்குமான உடன்பாட்டில் இப்போ என்ன ஒன்றா அவங்க வெயிலில் நான் எழுதுகிற மாதிரி இருக்கா இல்லை என் வெயிலில் அவங்க படிக்கிற மாதிரி இருக்கான்ற ஒரு குழப்பம் வந்துடுது. ஸோ அந்த குழப்பத்துக்கு விட்டுட்டாலும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது எனக்கு. அந்த பயம் இருந்ததுனால தான் எடிட்டிங் கொடுக்கல. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கணும்னா காப்பி எடிட்டிங் பண்ணியிருக்கணும். அது என் சைட்லேருந்து அடுத்த தொகுப்பில் நான் கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சுக்கிறேன் சார். ஏன்னா ஒரு கட்டத்துலேருந்து ஒரு கட்டத்தை நகரும்போது இது இருக்கு செய்யும். அதே மாதிரி வந்து காதல் கவிதைகள் வந்து டெலிபரேட்டிவாக நான் ரொம்ப வருஷமாகவே ஒரு எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் லவ் மேரேஜ் தான் இல்லை லவ் மேரேஜ் தான் அதில் நான் இல்லை அது அப்படி இல்லை இல்லைப்பா அதில் ஒன்று காதல் கவிதை போதுமான அளவுக்கு எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இது அதை நம்ம அப்படியே எழுதினாலும் அதை புத்தகத்தில் கொண்டு வரணுன்ற ஒரு அவசியம் இல்லை. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் 2 காதல் கவிதை தான் எழுதியிருப்பேன். அது ரெண்டுமே தொகுப்பில் இருந்திருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே எழுதுறதுக்கு எதுக்கும் இல்லை சார். ப்ராக்டிக்கலாக நம்ம ரியல் லைஃப்பில் காதலிக்கிறதுக்கும் கவிதையை எழுதுறதுக்கு போனது. ஆனால் அரசியல் கண்டெம்பரரி அரசியலோ இல்லை கண்டெம்பரரி இப்போது உபரின்ற வார்த்தைக்கான ஒரு பொருள் நம்ம உள்ளார போனோம்னாக்கா நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது இன்னொருத்தனுக்கு தேவை. அதுதான் ஹியூமன் எப்படி சொல்கிறது மனுஷங்களோட இயக்கத்திலேயே அப்படி தான் அந்த டிசைனே இருக்குது. நான் இன்றைக்கி இப்போ நான் சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் புரூனியில் எங்கள் மாமா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவர் வந்து சொல்லுவார் அங்கே இருக்கிற மகாராஜாக்கள் அவங்களோட வந்து நிறைய மனைவிகள் இருப்பாங்க, அதே நேரத்தில் எக்கச்சக்கமான இளவரசர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு மேலே ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபோன் மார்க்கெட்டில் வருதுன்னா அவங்க கைக்கு வந்துடும், அந்த ஃபோனை என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்போஸ் பண்ணுற ஃபோனை இங்கே எடுத்து வந்து செகண்ட்ஸில் விற்கிறாங்க. அது வந்து ஒரு தனி மார்க்கெட்டாகவே ஆகிடுச்சு. இது நான் எப்போ கேள்விப்பட்டேன்னா 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இப்போ அவனுக்கு தேவையில்லைன்றப்போ வந்து அது ஒரு ஏற்கனவே அது ஒரு தேவையில்லாத பொருள் தான். ஒரு மொபைல் ஃபோனுங்கிறது வந்து இல்லாமல் தான் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த மொபைல் ஃபோனை அவன் தேவையில்லாத ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி அதை தேவையில்லை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது இன்னொருத்தனுக்கு தேவையாக இருக்குன்றப்போ நம்மளோட ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா எங்கேருந்தாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது தான் மனுஷனோட முதல் நோக்கமாகவே இருக்குது. நான் படிச்சும்போது உடனே கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க எகனாமிக்ஸ்ல.
டேவிட் ரிகார்டோவுடைய தியரி அது. ஒப்புமை சாதகம் தமிழ்ல சொல்றாங்க. அதோட ஒப்பிடும்போது எது அவனுக்கு தேவையோ அது இவனுக்கு இங்க தேவைப்படும். ஆமா, அதுவும் குறைந்த விலையில கிடைக்கிற போது கண்டிப்பா அந்த நாடு அந்த நோக்கி போகுதுங்க. உங்களோட கவிதையில அதை பார்த்து நான் சொல்ல முடியல, ஞாபகப்படுத்துறது நன்றி. இது பேர் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. அரைசஸ் ஃப்ரம் ஒன் சைட் and also the deficit arises from other side, the deficit people will reach that excess people அப்படினு வந்து அந்த தியரியா இருந்தாங்க. ஆமா, இத நான் ஃபீல் பண்ண உங்களோட கருத்து அதை சொல்ல மறந்துட்டேன், ஞாபகப்படுத்துங்க. இல்ல எனக்கு இந்த தியரி எல்லாம் தெரியாது, ஆனா இது என்னோட புரிதல் அது ஒரு ஒருத்தங்க அது எப்படி சொல்றது கான்செப்டுவலைஸ்ட் அண்ட் தியரிட்டிக்கலா பண்றதுக்கும் நம்ம பாக்குறதுல இருந்து புரியறதுக்கும் ரிலேட் பண்ணும்போது எனக்கு அது நீங்க சொன்ன பிறகு எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த அது போலன்ற உபரிகள் வந்து உலகம் முழுக்க சிதறி கிடைக்குதுன்றப்போ நான் என்னோட முதல் தொகுப்புக்கு வந்து வைகரை அண்ணன் அப்போ இருந்தாங்க, இப்போ இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் முதல் தொகுப்புக்கு வந்து உபரின்னு தலைப்பு வைக்கலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சொந்தமான ஆசையில் தான் சொன்னேன். அப்போ வைகரை அண்ணாங்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வேண்டாம் வேறு தலைப்பு சொல்லுன்ட்டாங்க. அப்புறம் நான் வாசு சார் எல்லாம் பேசி கடைசியில் மணல் மீது வாழும் கடல்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சு அந்த தொகுப்பு வெளியிட்டோம். ரெண்டாவது தொகுப்பு பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்குன்னு வாசகர்கள் யாரும் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு எப்போவுமே உண்டு. ஏன்னா அது நமக்கு நிரந்தரமாக அது யாராலையுமே முடிவு பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த கவிதை தொகுப்பு நானே எனக்குன்னு நான் என்னோடதுக்கே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் உபரியின் கவிதைகள் தான் ஃபஸ்ட்டு வச்சது. ஒரு உபரியின் கவிதைன்னு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் தான் மாற்றினேன். ஏன்னா உபரியின் கவிதைகள்னு வரும்போது என்ன குறிக்கலை அது, அதனால் ஒருன்னு வச்சேன். நான் என்ன ஏன் உபரின்னு சொன்னேன்னா எனக்கு முன்னாடி மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க, வந்துட்டு போயிட்டாங்க, இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. இப்போ இந்த கண்டெம்பரரிலையும் வந்து ஆகச்சிறந்த கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த அதெல்லாம் மீறி இன்னமும் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து எழுதிட்டு தான் இருக்கிறோம். ஏன் எதிரோம் எதுக்கு எதிரோன்ற கேள்வியெல்லாம் கிடையாது, எழுதிட்டு தான் இருக்கோம். அது ஹாபியோ பேஷனோ இல்லை ஒரு கடமையாகவே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்னோடய கடமையாகவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்ம மேலே சேர் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு வந்து கழுவுனா சரியாக போயிடும். ஆனால் உண்மையாகவே வந்து என்ன ஆகும்னா அந்த சேரை அடித்து நான் வீட்டுக்கு வந்த பிறகு அதை ஒரு கவிஞனால் மட்டும்தான் இல்லை ஒரு எழுத்தானால் மட்டும்தான் ஒரு சிறுகதையாவோ நாவலாவோ இல்லை ஒரு கவிதையாவோ எழுதுகிறான், வேறு யாரும் எழுதுறது கிடையாது எப்படி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அது என்னோடய கடமையாகி போயிடுது. ஏன்னா எனக்கு அது ஒரு இன்பான் ஸ்கில் செட்டாக எனக்கு அது இருக்குன்றப்போ என்னால் அதை மாற்ற முடியுன்றப்போ அதை நான் மாற்ற முயற்சி பண்ணுறனே ஒழிய அதை என்னால் ஃபுல்லாக மாற்ற முடியாது. ஆனால் சாதாரண மனுஷனால் இப்போ அந்த சித்தால் கவிதையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேஸ்திரியோ இல்லை ஒரு இன்ஜினியரோ இல்லை சூப்பர்வைசரோ வந்து தினைக்கும் பார்க்குறது அது, அவன் வந்து ஒரு நாள் கூட அதை பார்க்காம இருக்க மாட்டான். சித்தாளுக்கு தலையில் பாண்டு கவுத்துட்டு போகிறதுன்ற ஒரு அந்த காட்சியை வந்து அவங்கெல்லாம் தினமும் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அதை வந்து இப்போது நானோ இல்லை இப்போ தாமரை பாரதி சாரோ இல்லை இளங்கனவோ மூணு பேரும் பார்க்குறோம். ஆனால் மூணு பேர்களும் எழுத முடிஞ்ச ஒரே ஒரு காரணத்தினால நாங்கள் அதை வேறு ஒன்றா மாற்றுறோம். அவங்களுக்கு வந்து இது தினமும் பார்க்குற ஒரு காட்சியாக இருந்தாலும் அவங்களால அதை மாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எழுதுன்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் பார்க்கும்போது அதை ஒரு நான் அதை உள்ளே கொண்டு போகிறேன், அதை ப்ராசஸ் பண்ணுறேன், அது எனக்கு ஒரு கற்பனையாக மாறுது. அந்த கற்பனையை வந்து நான் மட்டும்தான் வெளிக்கொண்டு வரேன். ஒருவேளை மேஸ்திரிங்கள்லேயே அவங்களுக்கு இங்கே கூட யாருக்கோ எழுத தோணியிருக்கலாம், ஆனால் அவங்க யாரும் அதை எழுதலை. ஆனால் நம்ம இதை எழுதணுன்ற கடமைன்றது வந்து அந்த நிலையிலேருந்து நமக்கு வந்துடுது. இப்போ அது அயலானா இருக்கட்டும், ஆசிஃபாவாக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு செத்து போன சத்யா வரைக்குமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம பார்க்குற பார்வை வேறு, பொதுமக்களாக மக்கள் மற்ற மக்கள் எழுதாத மக்கள் பார்க்குறது வேறு, வேறு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அவங்க அதை ஒரு நியூஸாக பார்த்துட்டு கடந்து போயிடலாம். நம்ம வந்து அதை ஆக்சிடெண்ட் இல்லாவோ அல்லது நம்மளோட கான்ஷியஸோடையோ எழுதும்போது அது அங்கே ஆக்சுவலாக டாக்குமெண்ட் ஆகிடுது. அது பின்னாட்களில் என்னையோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது அது அந்த காலத்தில் நடந்ததுன்னு ஒரு டாக்குமெண்ட் ஆகிடுது. அது என்னென்னா அந்த எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்து அது கைகூடி வரும்போது அதோட ப்யூரிட்டி ஆர் அதோட குவாலிட்டி வந்து இன்னும் அதிகமாகுது. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போ நீங்கள் சொன்னதில் நான் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான்
ஒரு கவிஞனாக அதை நான் அதை எழுதும்போது நான் அதை வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் நான் எழுதணுன்றப்போ நான் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக காலையில் வேல்கண்ணன் ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் பண்ணும்போது சொன்னதும் நீங்கள் சொன்னதும் ரெண்டு பேரும் சொன்னதும் ஒரே விஷயந்தான். நான் வந்து அந்த விஷயத்தில் நான் இனிமேல் கவனமாக இருக்கணுன்றது உண்மை. அமுத சாந்தி வந்து என்னோடய தொகுப்பில் வந்து ஒரு நாலு கவிதை சொன்னாங்க. அதில் வந்து குறிப்பாக அந்த ஒரு கவிதை மட்டும் அந்த ரெண்டு லைன் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக சொன்னீங்க. பாண்ட தலையில் வச்சு சொல்கிறது அதில் முக்கியமான விஷயமே அந்த பாண்ட தலையில் வச்சுட்டு போகிறது தான். ஏன்னா அது ஒரு சிலர் அது தேவையில்லாததுன்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல, அது அது தேவையாக பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு சித்தால் வந்து வேலை செய்யும்போது ரெயின்கோட்டோ கொடையோ இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்டோ எதுவும் இருக்காது. ஒரு அவசரத்தில் அவங்க மழை திடீர்னு தான் வரும். மழை வந்து எனக்கு சொல்லிட்டு வராது, திடீர்னு தான் வரும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. அப்போ நான் வந்து வெவ்வேறு இடத்துல வீடு கட்டும்போது பார்த்துற ஒரு விஷயந்தான் அது. பாண்டை தலையில் கவுத்து வைக்கிறது, உடனே முந்தானையை எடுத்து தலையில் போடுறது. இந்த ஆனால் முந்தானையை எடுத்து தலையில் போட்டால் மழை மழையிலேருந்து தப்பிக்கலாம்னு வந்து லேடிஸ்க்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் அதையும் செய்வாங்க. அது அது வந்து நான் ஜென்ரிக்காக பார்த்தது. அதனால் அந்த அந்த பாயிண்ட்லேருந்து தான் எனக்கு அந்த கவிதை தொடங்குச்சு. ஆனால் அது வந்து நம்ம எழுதும்போது முக்கியமாக படுற ஒரு விஷயம் படிக்கும்போது வந்து அது அது இல்லாமையே சொன்னாலே புரியும் அப்படின்றது வந்து ஒரு சில கவிதைகளுக்கு பொருந்தி போகும், ஒரு சில கவிதைகளுக்கு பொருந்தி போகாது.